அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்களா? நேற்று ஒரு நியூஸ் போட்டிருந்தோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்ஷிப் எல்லாம் வந்து இப்போ வந்து ஒழிக்க போகிறதா வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு வருது. அல்ஹம்துலில்லா அந்த மாதிரி ஒரு ஸ்பான்சர்ஷிப் இந்த இது வந்து கேன்சல் பண்ணிட்டா ரொம்பவே நல்லாயிருக்குங்க. ஏன்னா மெயினாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்லேயே நிறையா நீங்கள் வந்து பார்க்கலாம். நேற்று போட்டு வீடியோவில் நிறைய பேர் இதெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, பாய் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பாய் நீங்கள் சொல்கிறதா உண்மைன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு சிலர் தான் வந்து நல்ல வீடாக இருக்குது, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஆளுங்க இன்னும் கஷ்டப்பட்டுருந்தாங்க இருக்காங்க. ஏன்னா ப்ராப்பராக வந்து அவங்களுக்கு வந்து டைமிங் கிடையாது. இந்த டைமில் தான் வேலை, இந்த டைமில் தான் தூக்கும், இந்த டைமில் தான் சாப்பாடு சொல்லி ஒரு டைமிங் கிடையாது. 24 மணி நேரத்தில் எந்த டைம் போட்டாலும் நம்ம வந்து வேலைக்கு போய் தான் ஆகணும். அதாவது அடிமை மாதிரி தான் இருக்குது. அந்த விசாவுடைய பேரே பார்த்தீங்கன்னா காதிம். காதிம்னா அரபியில் அடிமைன்ற ஒரு வார்த்தை தான், சரிங்களா? அதனால் இந்த ஸ்பான்சர்ஷிப் முறையெல்லாம் ஒழிச்சுட்டு எல்லாமே வந்து பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர் கீழே போயிட்டால் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இன்ஷால்லா துவா செய்யுங்க. இப்போ அவங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்க்கறதுக்கு முன்னாடி, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். அதாவது அதன் தலைவர் டெட்ரஸ் அதனாம் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, மங்கி பாக்ஸ் வந்து இப்போ வந்து அதிகமாக வீரியமாக பரவிட்டிருக்கு. கிட்டத்தட்ட 72 நாடுகளில் வந்து இது வந்து அதிகமாக பரவியிருக்கு. அதனால் மக்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும்படி கேட்டுக்கொண்டுள்ளார். அடுத்த தகவல், ஃபேமிலி விசிட் விசா சம்பந்தமான மிக முக்கியமான தகவல் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேமிலி விசிட் விசா வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அதாவது டோட்டலாக க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரெசிடென்சி அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து நமக்கு தெரிவிக்கிறாங்க. இதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 20,000 பேர் சொந்த நாடுகள்லேருந்து குவைத்துக்கு வந்திருக்காங்க. குவைத்துக்கு வந்துட்டு அவங்க விசா எக்ஸ்பைரி ஆன பேருக்கும் அவங்க சொந்த நாடுகளுக்கு திரும்பலை. இதுதான் வந்து பெரிய தலைவலியாக பிரச்சனையாக மினிஸ்டர் ஆஃப் இன்டீரியருக்கு போயிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த 20,000 பேரை குவைத்தை விட்டு காலி பண்ண பிறகு தான் மறுபடியும் ஃபேமிலி விசிட் விசா வந்து ஓப்பன் பண்ணலாமா வேணாமா சொல்லிட்டு அவங்களே யோசிப்பாங்க. இதெல்லாம் யார் கையில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, குவைத்துடைய டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் கையில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அலன்பா செய்தித்தாளில் வந்து செய்திகள் வெளியாகி உள்ளது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் விசிட் விசாலாம் க்ளோஸ் ஆகலை, அதெல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதாவது கமர்ஷியல் விசிட் விசா இந்த அப்புறம் டொமஸ்டிக் விசாலாம் எதுவும் க்ளோஸ் பண்ணலை, அதெல்லாம் வந்து வழக்கம் போல் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அடுத்தவங்க பார்ப்போம், மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம் சேனல் இருக்குல்ல நியூஸ் சேனல், அவர்களுக்கு எதிராக ஒரு எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். ரீசன் என்னன்னா, சில நியூஸ் சேனல்லாம் வந்து பொய்யான நியூஸ் வந்து பரப்புறாங்க. கிட்டத்தட்ட 62 வயலேஷன் பதிவாகி உள்ளது இந்த நியூஸ் சேனல் மீது. அதனால அமைச்சகத்தின் அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் அன்வர் முராத் அவர்கள் இந்த எச்சரிக்கை விடுத்துள்ளார். உண்மைத்தன்மை இதெல்லாம் வந்து ஆராய்ஞ்சு தான் நியூஸை சொல்லணும்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு எச்சரிக்கை மாதிரி விடுத்துள்ளார். அடுத்து வாங்க நம்ம வந்து தினாரேட் பார்ப்போம். ஒரு தினாருக்கு இந்தியாவின் மதிப்பு பார்த்தீங்கன்னா 258.56 ரூபாய் உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு பார்த்தீங்கன்னா 1,176 ரூபாயாக உள்ளது. அடுத்து வாங்க தங்கத்தின் நிலவரம் அப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை பார்த்தீங்கன்னா 17 தினார் 400 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை பார்த்தீங்கன்னா 16 தினார் 750 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.